அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் உலகின் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக. இந்த நாளில் கூட உங்களை நான் சந்திப்பதில், இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தின் தொடர்ச்சியாக இன்று மங்கள வார்த்தை மன்றாட்டு, மங்கள வாழ்த்து ஜெபம் என்ற தலைப்பிலே அன்னை மரியாளை குறித்து நாம் தியானிக்கின்றோம். நேற்றைய தினம் இந்த மங்கள வார்த்தை, அருள் நிறைந்த மரியே வாழ்க, இந்த வாழ்த்து ஒரு எப்படிப்பட்ட வரலாற்று திருவிவிலிய பின்னணியை கொண்டிருக்கிறது என்று நாம் சிந்தித்தோம். அன்னை மரியாள் எப்படி பெண்களுக்குள் பேர் பெற்றவராக இருக்கிறார் என்று விவிலியத்தின் அடிப்படையில் நாம் சிந்தித்தோம். இன்று அதனை தொடர்ந்து அதனுடைய இரண்டாவது பகுதியாக, இது ஒரு ஜெபம் என்ற அடிப்படையில் இதை எவ்வாறு கத்தோலிக்க திருச்சபையில் நாம் ஜெபித்து வருகின்றோம், இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். அதை தியானிப்பதற்கு முன்பதாக நாம் அந்த ஜெபத்தை ஒரு முறை கூட சொல்லி பார்ப்போம். ஜெபம் இவ்வாறாக நமக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும், ஆமேன். இத மூன்று பகுதிகளாக இந்த ஜெபத்தை நாம் பிரித்து கொண்டு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு வரலாற்று பின்னணி இருப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் பகுதி லூக்கா நற்செய்தி 28 வாக்கியம். நேற்று நாம் சிந்தித்தோம், வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, இந்த இரண்டுக்குமான வேற்றுமை ஒற்றுமைகளை நாம் நேற்று தியானித்தோம். அதை நினைவில் கொள்ளுவோம். பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே என்ற வார்த்தையும் கூட இந்த வாக்கியத்திலேயே சீர்திருத்த திருச்சபை இந்திய வேதாகம சங்கம் வெளியிட்டிருக்கிற அந்த திருவிவிலியத்திலும் பரிசுத்த வேதாகமத்திலும் சால்வே ரெஜினா என்ற பதிப்பு வெளியிட்டிருக்கிற அந்த பரிசுத்த புதிய ஏற்பாடு இந்த நூலிலும் இருந்ததை நேற்று தியானித்தோம். ஆக இதை முதல் பகுதியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று நாம் ஜெபிக்கின்ற பொழுது இந்த வாழ்த்து விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு உன்னதமான வாழ்த்து என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த வாழ்த்து விண்ணக தந்தை கேப்ரியல் வானதூதர் வழியாக நாசரேத்தில் இருக்கின்ற பெண்ணாகிய ஒரு கன்னியாகிய மரியாளிடத்தில் சொல்லி வாழ்த்துகின்றார். அதுதான் இதனுடைய பின்னணி. இது சாதாரணமாக மனிதர்கள் மரியாளை வாழ்த்தி சொன்ன வார்த்தைகள் அல்ல. மேலிருந்து விண்ணகத்திலிருந்து விண்ணக தந்தையிடமிருந்து நேரடியாக இறங்கி வந்த வல்லமையான வார்த்தை. இது வார்த்தை வல்லமையான வார்த்தை. பலர் கூறுவார்கள், ஏன் மரியே வாழ்க என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஏன் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்லி ஜெபிக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்பார்கள். இது நாம சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வார்த்தை. ஆகையினால் இதற்கென வல்லமை உண்டு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதான பகுதி லூக்கா நற்செய்தி 42 வாக்கியத்தில், அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர், உம்முடைய வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என்றார். யார் சொன்னது? எலிசபெத் அம்மாள் சொன்னது.
அப்படியென்றால் இது மனிதர்கள் சொன்ன வார்த்தைதானே, இதை எதற்காக இந்த ஜெபத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்பார்கள். சந்தேகம் வருகிறது. ஆனால் உண்மையில் விவிலியத்தை நாம் பார்த்தால், லூக்கா நற்செய்தி 1:41 சற்று முன்னதான இந்த வாக்கியம், மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று, அப்போது எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். எலிசபெத் அம்மாள் தானாக மரியை வாழ்த்தி சொல்ல வேண்டும் என்று அவர் இதை சொல்லவில்லை, தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இன்று நமக்கு தூய ஆவியார் கொடுக்கப்பட்டிருக்கிறார். தூய ஆவியார் நமக்குள் வாசம் பண்ணுகின்றார். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவரும் அவரவர் தேடல்களுக்கு ஏற்பதான் இந்த தூய ஆவியார் நமக்குள் செயல்படுகிறார். ஒருவர் தூய ஆவியாரோடு தொடர்ந்து தூய்மையான வாழ்வில் அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிற பொழுது அதிகமாக தூய ஆவியாருடைய கனிகளையும் தூய ஆவியாருடைய வரங்களையும் அந்த மனிதர் பெற்றிருக்கிறார். ஆனால் ஒரு சிலர் குறிப்பிட்ட அளவு, சிறிது அளவுதான் தூய ஆவியினுடைய அந்த வல்லமை அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். காரணம், அந்த அளவுதான் அவர்கள் தூய ஆவியை தேடுகிறார்கள். அந்த தூய்மையில், தூய வாழ்வில் இருந்திருக்க முடிகிறது. ஆனால் இங்கு கூறப்பட்டிருக்கிற வார்த்தை, தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்படி என்றால் எலிசபெத்தை அன்னை மரியாள் போய் சந்தித்த பொழுது அங்கு வல்லமை அவர் மீதும் இறங்கியிருக்கிறது. திருமுழுக்கு யோவான் எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றிற்குள் இருந்து மகிழ்ச்சியால் துள்ளிற்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தை தானாக எலிசபெத் அம்மாள் அவருடைய உள்ளத்திலிருந்து கூறிய வார்த்தையாக மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. மாறாக கடவுளுடைய ஆவியானவர், தூய ஆவியானவர் அவரை தூண்டி எழுப்பி இந்த வார்த்தையை சொல்ல வைக்கின்றார். ஆகவே நாம் உறுதிபட சொல்லலாம், இந்த வார்த்தையும் கூட விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வார்த்தை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீர், உம்முடைய வயிற்றில் வளரக்கூடிய கனி ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர் பெற்றவர். இந்த முதல் மற்றும் இந்த இரண்டாம் வாக்கியம், இந்த இரண்டு செய்திகளும் விண்ணகத்திலிருந்து அப்படியே இறங்கி வந்த வார்த்தைகள். ஆகவே இந்த வார்த்தைகளை நாம் சொல்லி, மீண்டும் மீண்டுமாக சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது உண்மையான வல்லமையை நாம் உணர முடியும். உண்மையான வல்லமையை நாம் உணர முடியும். ஆணித்தரமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஜெபத்தை நாம் சொல்லுகிற பொழுது தூய ஆவியாருடைய ஆட்கொள்ளல் நமக்கு வரும். அடுத்ததாக இந்த பகுதி, இந்த முதல் பகுதி, இது முதல் அந்த இரண்டு இந்த பகுதி என்று கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். 6 அளவில் வழிபாட்டு வேளையில் இந்த முதல் பகுதி சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. இதனுடைய வரலாற்று காலம், இந்த அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீர், இந்த ஒரு பகுதி மட்டும் 6 சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. அடுத்த பகுதி எலிசபெத் அன்னையை வாழ்த்தி சொன்ன அந்த வாழ்த்துரை ஏறத்தாழ 1000 அளவில் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. மேலும் உம் வயிற்றில் வளரும் குழந்தை என்பதற்கு பதிலாக உம் திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றதே என்ற அந்த வார்த்தை அதற்கு பிறகு 200 பிறகு ஏறத்தாழ 6 திருத்தந்தையாக இருந்தபொழுது 1261-1264 இந்த ஆண்டு அளவில் இந்த வார்த்தை அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எடுத்த எடுப்பில் இந்த முழு ஜபமும் நமக்கு கற்பிக்கப்படவில்லை. ஆண்டுகளை கடந்து, 100 கடந்து முழு வடிவம் பெறுவதற்கு
பல ஆண்டுகளை இந்த ஜபம் கடந்து வந்திருக்கிறது. ஏறத்தால 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே இது கடந்து வந்திருக்கிறது. இறுதியாக, புனித மரியே இறைவனின் தாயே என்று நாம் வாழ்த்துகின்றோம். தூய மரியே இறைவனின் தாயே என்ற ஒரு பகுதி இங்கு வருகிறது. இதை நாம் கவனிக்க வேண்டும். சிலர் கூறுவார்கள், மரியாள் இயேசுவின் தாயா இறைவனின் தாயா? ஆகவே அவர் இயேசுவை தானே கருவில் பெற்றதினால் அவர் இயேசுவின் தாயாகத்தானே இருக்க முடியும். நீங்கள் ஏன் இறைவனின் தாயே என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். உண்மை என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இறைவன், மனிதனும் இறைவனுமாய் இருக்கிறார். அவர் முழு மனிதன், முழு இறைவன். ஆக இறைவனை, மனிதனாகிய இயேசுவை பெற்றதினாலே, அவர் இறைவனாக இருப்பதினாலே மரியாளை இறைவனின் தாய் என்று சொல்லுவதில் எந்த விதமான தவறுகளும் கிடையாது. இது நாம கூட சொல்லவில்லை. இன்னும் நாம் ஆழமாக சிந்தித்தால் லூக்கா நற்செய்தி 43ஆம் வாக்கியத்தில் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்ட அதே எலிசபெத் அம்மாள்தான் சொல்லுகிறார், என் ஆண்டவரின் தாய் என்னிடத்தில் வர நான் யார்? யோசித்து பாருங்கள், என் ஆண்டவரின் தாய் என்னிடத்தில் வர நான் யார் என்று கேட்கிறார். ஆண்டவருடைய தாய் என்று அவரே சொல்லுகிறார். ஆகவே நாம் இறைவனின் தாயே என்று அழைப்பதில் ஒரு குறையும் இல்லை. அடுத்து வரக்கூடிய இந்த பகுதி ஒரு முக்கியமான பகுதி. பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமென். இந்த பகுதியை சற்று நாம் கவனமாக பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன சொல்லுகிறோம்? மேலிருந்து விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த வார்த்தையோடு சேர்ந்து மன்னக மனிதர்களாகிய நாம் அன்னையிடத்தில் ஒரு வேண்டுதல் வைக்கின்றோம். என்ன வேண்டுதல்? அம்மா, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். இதில் என்ன தவறு இருக்கிறது? இதில் என்ன குற்றம் இருக்கிறது? அம்மா, நாமெல்லாம் அம்மாவுடைய பிள்ளைகள், அன்னை மரியாளுடைய பிள்ளைகள் நாமெல்லாம். அன்னை மரியாள் நமக்கு தாய் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு துணையாக நமக்கு கொடுத்து சென்று இருக்கிறார். அந்த அன்னையின் இடத்துல, அந்த தாயிடத்துல, அம்மா நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம், எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கங்கம்மா என்று சொல்ல அதில் எந்த ஒரு குற்றமும் கிடையாது. நாம் நிச்சயமாக சொல்லலாம், சொல்ல வேண்டும். நிச்சயமாக மரியாள் நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். நமக்காக அம்மா தந்தையிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியினுடைய வரலாற்றையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த பகுதி கிபி 14-15ஆம் நூற்றாண்டு அளவில் தான் இது நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த ஜபம், இந்த பகுதி, திருத்தந்தை 5ஆம் பயஸ் 1568 அவருடைய திருப்புகழ் மாலை ஜபத்தில் அதிகாரப்பூர்வமாக இதை ஏற்று வெளியிடுகிறார். திருச்சபையில் அதுவரை 15ஆம் நூற்றாண்டு வரை இந்த முழுமையான ஜபமாக இது இல்லை. அதற்கு பிறகுதான் இது ஒரு முழுமையான ஜபமாக கோர்க்கப்பட்டு மக்களுக்கு பயன்பாட்டில் வருகிறது. அனைவரும் ஜெபிக்கிறார்கள். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இதில் நமக்கு ஒரு சலுகை உண்டு. என்ன என்றால், இந்த பகுதியை மட்டும், அதாவது பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் என்ற இந்த ஒரு வாக்கியத்தில் மட்டும் நம்முடைய சூழலுக்கு தகுந்தற் போல இதை மாற்றி சொல்லலாம். அது அதிகாரப்பூர்வமாக எல்லோரும் சொல்ல வேண்டும் என்பது அல்ல, நமக்கு தனிப்பட்ட விதத்தில் இதை சொல்லிக் கொள்ளலாம். இது தவறு இல்லை. உதாரணமாக, புனித மரியே, தூய மரியே, இறைவனின் தாயே, இந்த ஊரில் இருக்கின்ற எங்களை, எங்களுக்காக உமது திருக்குமாரனிடத்தில் வேண்டிக் கொள்ளும், ஆமென் என்று நாம் சொல்லலாம். அதே போன்று இப்பொழுது இந்த கொரோனா தொற்று நோய் உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. புனித மரியே, இறைவனின் தாயே, இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் குணமடைய எங்களுக்காக இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும், ஆமேன் என்று நாம் சொல்லலாம். ஒரு தவறும் இல்லை. ஆனால் அதிகாரப்பூர்வமாக
இதை நாம் சொல்லுவது கிடையாது. அதிகாரப்பூர்வமாக நாம் ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மங்கள வார்த்தை ஜெபத்தை நாம் சொல்ல வேண்டும். ஏன் இது மங்கள வார்த்தை ஜெபம் என்று அழைக்கப்படுகிறது? ஆமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உன்னதமான ஒரு வார்த்தை, ஆண்டவர் இவ்வுலகின் மீட்பர் இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்ற ஒரு வார்த்தை எங்கிருந்துதான் துவங்குகிறது, எங்கிருந்துதான் ஆரம்பிக்கின்றது? மூவேளை ஜெபத்தை நாம் ஏன் அருள் நிறைந்த மரியே என்று சொல்லி ஆரம்பிக்கிறோம் என்றால், இதுதான் காரணம். உலகத்தினுடைய மீட்பர் முதன் முதலாக மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று வானதூதர் சொன்னாரே. லூக்கா நற்செய்தி 2:10 வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்ன நற்செய்தி? இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இதுதான் மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி. ஆக இந்த மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை 3 நாம் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து ஜெபிக்கின்ற பொழுது, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மிகவும் அர்த்த பொருள் நிறைந்த ஒரு ஜெபமாக இது மாறுகிறது, இது இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற ஜெபத்தை சொல்லி நாம் ஜெபிப்போம். அன்னை மரியாளிடத்தில் நமக்காக வேண்டிக் கொள்ள கேட்போம். நிச்சயமாக அவர் வேண்டிக் கொள்ளுவார். தொடர்ந்து ஜெபமாலையினுடைய வரலாறு பற்றி அதை தியானிக்கின்ற பொழுது தொடர்ந்து தியானிப்போம். இறைவனின் அருளும் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கி உங்களை என்றும் காத்து வழி நடத்துவதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியை நாம் அன்னை மரியாளுக்கு அந்த மங்கள வார்த்தை மன்றாட்டோடு நாம் நிறைவு செய்வோம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோமா? அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.